ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையனோட இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு எப்படி ரெடி ஆனோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் மைதாவும் கொஞ்சம் வார்மாக இருக்க ஹாட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், ரொம்ப வாட்ரியாகவும் இல்லாமல், ஓரளவுக்கு, ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப கம் மாதிரியும் வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி, ஆனால் வந்துட்டு தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்க கிடையாது, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய பலூன் மேலே நம்ம பேப்பர் மெஷ் பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஒரு 4-5 கோட்டிங் கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த கம் இப்போ கலக்கி எடுத்தது கண்டிப்பாக பத்தாது, பட் நம்ம வேணுங்கும் போது கலக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா கலக்கி எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஹாட்டாக இருக்கும்போதே பலூனில் நம்ம ஒட்டினோம் அப்படின்னா பலூன் வந்து உடஞ்சிரும் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு லைக் ரன்னிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பலூன் வாங்கிக்கலாம். இந்த பலூன் வந்துட்டு பார்ட்டி பலூன்ஸ், ஜம்போ பலூன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 50-60 ருபீஸ் பலூன். இந்த பலூன் 60 ருபீஸ் தான், நான் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ ஓரளவுக்கு நம்ம குழந்தையோட அந்த ஒரு வயிற்று பகுதி ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பலூன் நம்ம ப்ளோ பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஃபுல்லாக ப்ளோ பண்ணிடாதீங்க, அது கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த பலூனு. அப்போ தான் வந்துட்டு அந்த பலூன் வந்து வித் ஸ்டாண்ட் ஆகும் நம்ம போடுற வெயிட்டுக்கு எல்லாமே. ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த பலூனோட இது வந்து திக்னஸ் வந்து நல்ல குவாலிட்டியான பலூனாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பலூன் ஒட்டுறதுக்கு நியூஸ் பேப்பர்ஸ், பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எது இருந்ததுனாலும் ஓகே, அதை வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணணும்னா, அப்படியே ஒட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால வந்துட்டு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம அதுக்கு வந்து ஒட்டுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கம்மில் டிப் பண்ணி அந்த பேப்பர்ஸ் நம்ம ஸ்ட்ரிப்பாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே வந்துட்டு மேலே ஒட்டிகிட்டே வர வேண்டியது தான். ஸோ கண்டினியூஸாக ஒட்டணும், நடுவில் எதுவும் கேப் தெரியாத மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க. ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அது பாட்டுக்கு அழகாக ஒட்டிக்கும், எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நியூஸ் பேப்பரில் மட்டுமே நான் 4 லேயர் கொடுத்தேன். 4 லேயர் ஆஃப் நியூஸ் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் அதுக்கு மேலே வந்துட்டு ஒயிட், ஏன்னா என்ன நான் ஃபர்ஸ்ட் எப்படி பிளான் பண்ணேன்னா பலூன் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணிடலாம், ப்ளூ கலரில் வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி க்ரீன் கலர் அந்த மாதிரி குளோப் டிஃப்ரென்சியேஷன் காமிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா 4 லேயர் நியூஸ் பேப்பர் மேண்டட்ரியாக 4 லேயர் நியூஸ் பேப்பர் கொடுக்கணும். ஒரு லேயர் கொடுத்து அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா காய விடுங்க, அந்த மைதாலாம் நல்லா வந்து ஒட்டி காயும், அதுக்கப்புறமா அடுத்த லேயர் கொட்டுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4-5 டேஸ் டைம் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியும். ஸோ 4 டேஸ் தான் நான் பண்ணேன் இந்த ப்ராஜெக்டை. டெய்லி வந்துட்டு ஒரு மார்னிங் ஒரு லேயர், ஈவினிங் ஒரு லேயர், அந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஒரு லேயர் ஒட்டி வச்சுட்டு நான் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு இன்னொரு லேயர், அதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஒட்டிட்டு வாங்க. ஸோ இது எந்த இதுவும் டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் வரிசையாக பக்கம் பக்கமாக ஒட்டணும். ஒரு மேலே இது மேலே ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒட்டி இந்த மாதிரி ஒரு சேரில் தொங்க விட்டுட்டேன், காஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி இதில் வந்து நம்ம மேலே ஹெட்டுக்கும் கீழே வந்துட்டு காலுக்கும் எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதை மெஷர் பண்ணி லைன் போட்டு வச்சிட்டோம்னா அங்கே நம்ம எந்த ஒர்க்கும் நிறைய பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி மெஷர் பண்ணி நான் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி மேலே வந்துட்டு 2 லேயர் ஒயிட் பேப்பர் ஒட்டினேன். எதனால நான் பெயிண்டிங் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, பெயிண்டிங் பண்ணலாங்கிற பிளானில் வந்துட்டு நான் 2 லேயர் வந்துட்டு ஒயிட் பேப்பர் ஒட்டினேன். அதுக்கு மேலே நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் பண்ணால் தான் வந்து நமக்கு அந்த ஒயிட் லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் பண்ணால் ஃபினிஷ் வர ஃபினிஷ் வந்துட்டு ஒயிட் பேப்பர் ஒட்டினாவே அந்த ஃபினிஷ் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 லேயர் வந்துட்டு நியூ ஒயிட் பேப்பர், அதாவது நம்ம டபுள் சைட் பேப்பர் கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, அது வாங்கி ஃபெவிகால் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒட்டினேன். மைதா ஒட்டில், ஒயிட் பேப்பரில் ஃபெவிகாலில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒட்டினேன். அதுக்கப்புறம் பெயிண்டிங் இவ்வளோ பண்ணால் நிறைய பெயிண்ட் வாங்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பேப்பர் வாங்கி அந்த ஒயிட் லேயருக்கு மேலே ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டிட்டு இந்த மாதிரி கிரீன் கலர் அதெல்லாம் கொடுத்து கீழே கார்லாம் வரைஞ்சதுக்கு அப்புறமா தான் உள்ள பலூனை வந்து பர்ஸ்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பின் வச்சு குத்தினோடனே அந்த பலூன் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிராக்கிங் சவுண்ட்லாம் வந்துச்சு, பயந்துட்டேன், பட் ஸ்டில் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, நல்லா ஸ்ட்ராங்காக வந்துச்சு. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ண பின்னாடி கிரே கலரில் காமிக்கலான்னு பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சோம். அப்புறமா வந்துட்டு கைக்கு தலை விடுறதுக்கு கீழே கால் போகிறதுக்குலாம் வந்துட்டு மெஷர் மார்க் பண்ணிவிட்டு சிசர்ஸ் வச்சு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கெல்லாம் கொஞ்சம் திக்காக ஒட்டல நான், கலர் ஃபர்ஸ்ட் டைம் மார்க் பண்ணி எடுத்ததுனால அங்கே ஒரு 2 லேயர் 3 லேயர் தான் ஒட்டியிருப்பேன். மொத்தமாக வந்துட்டு
6 layer so 6 layer la vandu 6 layer plus white blue layer vandu or layer ottnom so motta 7 layer la anga vandu 2 layer 3 layer da irundirukku adha na scissor la easy ah cut panni eduthuten adukapra enak and gray pannadhu pudikkala or madri paaka vandu pleasant ah illengiradunala adukku mele vandu indha hand paper irukkeengala adu veetla irundadunala adha vandu eduthu ottite adukku mele painting panna mudiyadhu painting panna vandu romba idaidum adanal cutouts maari print out eduthu adha vandu anganga ottite so edanal ella pollution agudungiradha vandu indicate pandra maari adukaprama ivungalukku vandu inga ottum bodhu ivungalukku thala perusungadala konja perusa cut panna ana anga munadi vandu idu free ah andadunala andha edathula vandu or leaf irukaga vandu namba original leaves e vandu kedachathu adhe eduthu andha or shape ku mattum cut panni original leaves otti munadi match pannita adukapram thalaikku vandu ஒரு ஹேட் கையில பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் ஸோ இந்த மா இந்த அளவுக்கு தான் பண்ண அவருக்கு என்ன ஸ்பீச் சொல்லி கொடுத்தேன் அவரோட ஸ்பீச் என்னன்னு கேட்கலாம் வாங்க இவ்வளோதான் ஐடியாஸ் நான் யூடியூப்ல இருந்தால் எடுத்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ப்ளீஸ் டு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்